வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பாய் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 204 வி 2022 மாடலோட ஃபஸ்ட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, அப்புறம் வண்டியோட கம்ஃபர்டபுள் வந்து எப்படி இருக்குது, பிரேக்கிங் வந்து எப்படி இருக்குது, டாப் ஸ்பீடு, மைலேஜ் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு நான் நீங்களும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் 204 வி 2022 மாடலோட ஃபஸ்ட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வண்டியோட ஹேண்டிலிங் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பிரேக்கிங் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் நான் பார்க்கலாம், நம்ம அந்த ஐ கார்ட் கொடுக்குறேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் வண்டியோட ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்தா செம்ம அப்ரைடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக வந்து லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன மோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்போர்ட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின் மோட் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அர்பன் மூணு மோட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூணு மோட்லேயே பார்த்தீங்கன்னா பவர் வந்து வேரியாகும், அதுக்கப்புறம் மைலேஜாக வந்து வேரியாகும். ஸோ எந்தெந்த மோடில் வந்து எந்தெந்த அளவுக்கு வந்து மைலேஜ், அப்புறம் வந்து பவர் இருக்குன்றது வந்து டீட்டெயில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வண்டியோட சீட் செட்டப் பார்க்கும்போது ரைட்டுக்கும் சரி பில்லியனுக்கும் சரி நல்ல லாங்கான சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் கம்ஃபர்டபுள் வந்து எந்த அளவு இருக்குது, இந்த பைக் வந்து லாங் ரைடுக்கு வந்து செட் ஆகுமா, ஃபேமிலி பர்பஸ்க்கு வந்து செட் ஆகுமா, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ சீட்டிங் பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து ரைட் பண்ணிக்கிட்டு வந்து பேசுவோம். ஸோ எந்தளவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா, அப்புறம் வந்து சீட் கம்ஃபர்டபுள் வந்து எப்படி இருக்குது, குஷனிங் வந்து எப்படி இருக்குது, ஸோ கிராப் ரயிலெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, இந்த வண்டி வந்து யாருக்கு செட் ஆகும், எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வண்டியோட சேஞ்ச் ப்ராக்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெருசாகவே கொடுத்துருக்கலாம். ஸோ பார்க்கும்போதே தெரியுது இனிஷியல் பிக்கப் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ டார்க் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வண்டியோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, அப்புறம் லாங் ரைடுக்கு வந்து செட் ஆகுமா, வண்டியோட பிரேக்கிங் வந்து எப்படி இருக்குது, மைலேஜ் வந்து எப்படி தருது, நெக்ஸ்ட் அந்த மூணு மோட்ஸ்லேயே வந்து எந்தெந்த அளவுக்கு வந்து பவர் வந்து வேரி ஆகுது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த ஃபஸ்ட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து லாங் ரைடுக்கு வந்து செட் ஆகுமா ஆகாதா, இதை பற்றி வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வண்டியோட பிக்கப் பற்றி பேசவே ஆகணும். ஸோ 200 பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆர்டிஆர் சீரீஸே பார்த்தீங்கன்னா இந்த பிக்கப் இனிஷியலாக அந்த பிக்கப்புக்காக தான் இந்த ஆர்டிஆர் சீரீஸ்னு சொல்லணும். பிக்கப் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. 160 கம்பேர் பண்ணும்போது இன்னுமே வந்து நமக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து ஃபீல் ஆகுது. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஸோ ஒரு 40-50 வந்து சுத்தமாக வைப்ரேஷன் வந்து கிடையாது. ஸோ வைப்ரேஷன் வந்து எந்தளவு வந்து ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் எந்த இடத்துல ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 100 மேலே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைப்ரேஷனே வந்து ஃபீல் ஆகுது. ஸோ 110 இது மாதிரி நீங்கள் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ 100க்குள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வைப்ரேஷனே இல்லைன்னு தான் சொல்லணும். டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ட்யூன் பண்ணியிருக்காங்க. ஸோ வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. ஸோ 100 மேலே போகும்போது தான் வைப்ரேஷனே வந்து தெரியுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து இருக்குது உங்களுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 160 வந்து எதுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ்க்காகவும், அப்புறம் அந்த ஃபேமிலி கம்ஃபர்டபுளுக்காக தான் பார்த்தீங்கன்னா 160 வந்து போகிறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மைலேஜ்க்காக தான் வந்து 160 வந்து போனேன். ஸோ இந்த மூணு மோட்ஸ் கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து 20 பிரேக் கார்ட்ஸ்க்கு மேலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே வந்து அப்படியே வந்து அர்பன் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16-17 இந்த ரேஞ்சில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ ஒரு 160 என்ன ரேஞ்சில் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறனால, ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னா சால்ட்டாக வந்து 45+ வந்து கிடைக்கிறதா வந்து இந்த வண்டியோட ஓனர் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படிலாம் இருந்தால் நானே வந்து 200 வந்து எடுத்திருப்பேன். ஸோ அப்போ வந்து இந்த மோட்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் சிட்டிலாம் ஓட்டுற மாதிரி இருந்தால் இந்த ரெயின் அண்ட் அர்பன் மோடில் ஓட்டினா மைலேஜ் வந்து சாலிடாக உங்களுக்கு வந்து 45+ வந்து கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக்கிங்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவு மாட்ரேட்டான ஒரு பிரேக்கிங் வந்து இருக்கும். ஸோ இதே வந்து அர்பனுக்கு வந்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே வந்து நம்ம வந்து ரெயின் மோட் போட்டோம்னா நமக்கு வந்து பிரேக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரெயின் டைம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ வண்டி வந்து ஸ்கிட் ஆகாத அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் வந்து வேறு லெவலில் சென்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ வண்டியோட டர்னிங் ரேடியஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 160 கம்மியாக தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ டர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெரிய யூட்டர்னாக போட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மோட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்டே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து அப்டே வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ வைப்ரேஷன் தான் இந்த வண்டியில் வந்து மெயின். ஸோ ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்குது. இதே பழைய டூ வீலாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அப்பாச்சினாலே வைப்ரேஷன்ன்றதை வந்து அப்படியே வந்து டிவிஎஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து 90-100 வந்து இந்த பைக்கில் வந்து க்ரூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம்.
ஸ்போர்ட்ஸ் மோடில் இந்த மைலேஜ் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 35 to 38 மைலேஜ் வந்து கிடைக்குதுன்ற மாதிரி வந்து இந்த ஓனர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பைக் கிடச்சுனா கண்டிப்பாக வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வேணும்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து போட்டலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தோம், அதில் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கும் போது ஒரு சவுண்ட் வருதான்ட்டு, கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து வருதுன்ற மாதிரி தான் இந்த ஓனரை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்க்லேருந்து கட் டக் டக்குன்னு ஒரு சவுண்ட் வருதான். ஸோ அது என்ன ப்ராப்ளம்ன்றது வந்து கரெக்டாக தெரியல. ஸோ அதை வந்து ஷோரூமில் கொடுத்து கேட்டிருக்கோம். ஸோ தெரிஞ்சாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சவுண்ட் இருக்க அந்த ப்ராப்ளம் வந்து இந்த பைக்லேயும் இருக்குது. ஸோ கூடி சீக்கிரம் அது என்னென்னு தெரிஞ்சால் நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜாயினிங் லிங்க் வந்து தரேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 90 to 100 போகும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து வைப்ரேஷன் கிடையாது, பிரேக்கிங்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்தனாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கனால ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த பைக் ஓட்டுறதுக்கு வந்து. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இவ்வளோ மைலேஜ் தரணுந்தால் கண்டிப்பாக 200 எடுத்துகிறப்போ. ஸோ அப்போ இந்த மோட்ஸ் வந்து கிடையாது, இப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட்எக்ஸ் கனெக்டிவிட்டியில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து உங்கள் மொபைலோடு நீங்கள் வந்து பேர் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூடூத் யூஸ் பண்ணி, ஸோ லாஸ்ட் லொக்கேஷன் காட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட் ட்ராவல் அந்த ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஆவரேஜ் ஸ்பீடில் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது வந்து பைக் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து இங்கே போயிட்டு வரேன், ஏதோ பக்கத்தில் போய் பெட்ரோல் போட்டு வரேன் இது மாதிரி சொல்லிட்டு வேற எங்கேயோ லாங்காக சுற்றிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அவங்க என்ன ஸ்பீடில் போகிறாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் வந்து ஏகப்பட்டது வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ லாங் ரைடுக்கு வந்து இந்த பைக் செட் ஆகும் கேட்டால் கண்டிப்பாக வந்து செட் ஆகும். ஸோ ஈட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவு ஈட்டிங்லாம் வந்து கிடையாது, சிட்டியில் ஓட்டும்போது லைட்டாக வந்து ஈட்டிங் இஷ்யூ வந்து இருக்குது. சீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா குஷன் ஆட் பண்ணாலே போதும், ஸோ சூப்பராக இருக்குனே சொல்லலாம். அடுத்த வண்டியில் இருக்க கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுலாம் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்எக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராக்கெட் நாய்ஸ் வந்துருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரியர் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது, 160 இருக்குது. அதே சேம் 136 டயர் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்டில் வந்து 90x90 கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் பெருசாக ஒரு 146 இந்த மாதிரி கொடுத்தா கார்னர் கிரிப்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ இது மட்டும் தான் இதில் இருக்க கான்ஸ். அப்புறம் இந்த பைக் வந்து யாருக்கு யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைட்லாம் போனோம், ஒரு நல்ல லுக் உள்ள வண்டி, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான மைலேஜ், ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் உள்ள வண்டி, ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் லோடரான ஒரு வண்டி வேணுன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ லாங் ரைட்லாம் போக முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லாங் ரைட்லாம் வந்து போக முடியும். ஸோ வண்டியோட ஹீட்டிங் இஷ்யூ பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது, வைப்ரேஷன் லெவலும் பார்த்திங்கன்னா 100 மேலே போகும்போது தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ 100 to 110 மேலே போகும்போது தான் நீங்கள் வந்து அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுவும் எங்கன்னு பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் கிடையாது இருக்குது. ஸோ க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 90 to 100 வந்து தாராளமாக இந்த பைக்கில் வந்து போகலாம். ஸோ மைலேஜும் பார்த்திங்கன்னா 45+ வந்து கிடைக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க, 45 வந்து தாராளமாக கிடைக்கும் ரெயினா அர்பன் மோடில் வந்து. ஸ்போர்ட்ஸ் மோட்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 38 கிட்ட வந்து கிடைக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கூடி சீக்கிரம் முடிஞ்ச அந்த பைக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வேணால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு வந்து செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீசென்ட் லுக்கில் ஒரு நல்ல பவர் அப்புறம் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு பைக் வேணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு 300cc இல்லாத ஃபீச்சர்ஸ் கூட இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபீச்சர்ஸ் லோடர் பைக்னே சொல்லலாம். டிவிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இந்த பைக் வந்து ஒரு நல்ல பைக்னே சொல்லலாம், வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.